புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பாலிடிக்ஸ் பகுதியில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் அறிவிப்பு தாமதமாகிறது ஏன் அப்படின்றத தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திருமகனி வேரா மறைவையொட்டி பிப்ரவரி 27 இடைத்தேர்தல் வந்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வந்து அறிவிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக வந்து திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸ்க்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்டு இவிகே இளங்கோவன் வந்து போட்டியிடுறாரு. அதே போல் தேமுதிக அமமுக நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளும் தனித்து வந்து போட்டிடுறாங்க. தேமுதிகவில் ஆனந்த் அப்படின்ற ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. அமமுகவில் சிவபிரசாந்த் அப்படின்றவர் நிற்கிறாரு. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் மேனகா நவநீதன் அப்படின்றவங்க வந்து வேட்பாளராக நிற்கிறாங்க. ஆனால் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவில் இருந்து இன்னும் வேட்பாளர் வந்து அறிவிக்கப்படலை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அப்படின்றது வந்து நாளை 31 தொடங்கி 7 வரை நடைபெற இருக்கிறது. 8 வந்து மனுக்கள் வந்து பரிசீலனை செய்யப்பட்டு 10 வந்து மனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதிமுகவில் எடப்பாடி தரப்புலேருந்து இன்னும் வேட்பாளர் அறிவிக்கப்படலை. ஓபிஎஸ் தரப்புலேருந்துமே இன்னும் வேட்பாளர் அறிவிக்கப்படலை. இதற்கிடையில் வந்து உச்சநீதிமன்றத்தை எடப்பாடி தரப்பு வந்து நாடி இருக்காங்க. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வந்து என்னோட இடைக்கால பொதுச்செயலாளர் அப்படின்னு கையெழுத்திட்ட அந்த வேட்பாளர் பட்டியலை வந்து தேர்தல் ஆணையம் ஒருவேளை ஏற்க மறுத்தாலும் மறுக்கலாம். அதனால வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து அதை வந்து உத்தரவிட கோரி, அதாவது இடைக்கால பொதுச்செயலாளர் அப்படின்றத அங்கீகரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நாடியிருந்தார். ஏறக்குறைய வந்து இரட்டைலை சின்னம் வந்து எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற அளவில் தான் அந்த மனு, அந்த இடையீட்டு மனு வந்து பார்க்கப்பட்டது. மறுபுறம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து பாஜக இந்த தேர்தலில் போட்டிட்டா நாங்கள் வந்து பாஜக ஆதரிப்போம், இல்லைன்னா நாங்களே வேட்பாளர் அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் பாஜக வந்து இது வரைக்கும் வந்து தேர்தலில் வந்து வேட்பாளர் யாரையும் அறிவிக்கிற மாதிரியான சூழல் வந்து இல்லை. இந்த நிலையில் வந்து இரண்டு பக்கமுமே வந்து வேட்பாளர் அறிவிப்பு அப்படின்றது வந்து ரொம்ப தாமதமாயிட்டே வருது. முதல்ல வந்து எடப்பாடி தரப்பில் வந்து யார் யார் வேட்பாளர் ரேஸில் இருக்கா, யாருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். எடப்பாடி தரப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 50 வந்து வேட்புமனு தாக்கல் வந்து செஞ்சுருந்தாங்க. இதில் வந்து குறிப்பாக வந்து முன்னாள் அமைச்சராக இருந்த கே வி ராமலிங்கமாக இருக்கட்டும், இல்லை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் தென்னரசு, மாவட்ட மாணவரணி பொறுப்பில் இருக்கிற நந்தகுமார், அதே போல் பகுதிச் செயலாளர் இருக்கிற மனோகரன், இவங்க 4 தான் வந்து ரேஸில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசப்பட்டது. ஆனால் அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட அந்த தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் இதில் வந்து கே வி ராமலிங்கம் அவரோட பேர் இருந்ததுனால அவர் வேட்பாளர் அறிவிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டன. அதே போல் வந்து 2 எம்எல்ஏவாக இருந்த கே எஸ் தென்னரசு, அதாவது 2001 ஈரோடு வந்து கிழக்கு மேற்குன்னு பிரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. அதே போல் 2016 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கே எஸ் தென்னரசுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது. அதே போல் மாணவரணி பொறுப்பில் இருக்கிற நந்தகுமார், அப்புறம் வந்து மனோகரன், அவங்க பேரும் வந்து பேர்களும் வந்து அடிபட்டன. ஆனால் ஓபிஎஸ் அணியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து போட்டியிடுறாங்களா போட்டியிடலையா அப்படின்றதே வந்து ஒரு மாதிரி ஆரம்பத்தில் வந்து சந்தேகமாக தான் வந்து பார்க்கப்பட்டது. ஆனால் எடப்பாடி தரப்பில் வந்து போட்டியிடுறது உறுதி அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாகவே இருந்தது. ஆனால் வேட்பாளர் அந்த தேர்வு, வேட்பாளர் அறிவிப்பு ஏன் தாமதமாகுது அப்படின்னா, அதிமுகவோட ஜூலை 11 அந்த பொதுக்குழுவில் வந்து இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதா, இன்னும் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கல. ஒருவேளை வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற பழைய முறையை தான் வந்து அங்கீகரிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து அதில் வந்து ஓபிஎஸ் அவரோட கையெழுத்தும் வந்து வேண்டும் அப்படி ஒரு சூழல் தான் இருக்குது. ஏற்கனவே வந்து நகர்ப்புற உள்ளாட்சி, இந்த மாதிரி ஊரக உள்ளாட்சிகளுக்கான அந்த விடுபட்ட இடங்களுக்கான, இல்லை மறுதேர்தல் அப்படின்னு நடந்தது, இடைத்தேர்தல் மாதிரியும் நடந்தது, அதில் வந்து 2 கையெழுத்து போட முடியாத சூழல் இருந்ததுனால அதிமுக நிர்வாகிகள் வந்து சுயேட்சை சின்னத்தில் போட்டிடுற சூழல் உருவாச்சு. ஒருவேளை இப்பயும் அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தில் வந்து 2 கையெழுத்திட்டால் தான் வந்து செல்லும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வந்தால் அது வந்து சிக்கலாயிரும் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்பு பார்த்தாங்க. அதனால் உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு இதற்கு முறையான வந்து இடைக்கால நிவாரணம் பெற்ற பிறகு தான் வேட்பாளர் அறிவிக்கணும் அப்படின்றதுல எடப்பாடி தரப்பு வந்து ரொம்ப தீவிரமாகவே இருக்கிறதா தான் தெரியுது. அதே போல் சின்னம் கிடைத்தால் வந்து ஒருத்தர் வந்து வேட்பாளர் அறிவிக்கலாம், சின்னம் கிடைக்கலன்னா ஒருத்தர் வேட்பாளர் அறிவிக்கலாம், அந்த மாதிரி வந்து ஆலோசனைகள் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது வந்து ஒருவேளை சின்னம் கிடைச்சிட்டா கே எஸ் தென்னரசு அவரே வந்து வேட்பாளர் நிறுத்தலாம், ஈரோடு கிழக்கு தொகுதியாக பிரிக்கப்பட்டதுக்கு பிறகும் வந்து அவர் அங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க, அவரே வேட்பாளர் அறிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டன. ஆனால் பெரிய அளவில் ஒரு இடைத்தேர்தல், ஒரு இவிகே இளங்கோவன் மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு தலைவர் நிற்கிறாரு, அதே போல் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு பலமாக வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து கே வி ராமலிங்கம் மாதிரியான ஒருத்தர் வந்து வேட்பாளர் அறிவித்தால் தான் வெற்றி பெற முடியும், இல்லை வந்து டஃப் ஃபைட் கொடுக்க முடியும் அப்படியும் வந்து நிர்வாகிகள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் கே வி ராமலிங்கம் தரப்பில் வந்து இரட்டையில் சின்னம் கிடைக்கலனா போட்டிடுறது வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதாகவும் நமக்கு வந்து தகவல் வருது. அதனால தான் வந்து இந்த சின்னம் இடைக்கால பொதுச்செயலாளராக இந்த விஷயங்களை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேட்பாளர் அறிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி தரப்பு வந்து முடிவு செஞ்சுருக்கிறதா தான் நமக்கு தகவல் வருது. ஓபிஎஸ் தரப்பு பார்த்திங்கன்னா அவர் ஆரம்பத்திலே வந்து தெளிவுபடுத்திட்டார், அதாவது பாஜக இந்த தேர்தலில் போட்டிட்டால் நாங்கள் வந்து அந்த வேட்பாளர் வந்து ஆதரிப்போம், இல்லைன்னா நாங்கள் கண்டிப்பாக வேட்பாளர் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் பாஜக தரப்புலேருந்து இன்னும் இபிஎஸ் ஆதரிக்கிறாங்களா, இல்லை ஓபிஎஸ் ஆதரிக்கிறாங்களா, இல்லை தனித்து போட்டிடுறாங்களா அப்படின்ற மாதிரி தெளிவான ஒரு அறிவிப்பு இன்னும் வரல. அதே நிலையில்
இந்த தேர்தலில் வந்து பலமாக இருக்கிற கட்சி தான் வந்து போட்டியிடணும், சின்ன கட்சி பெரிய கட்சின்னா பார்க்க தேவையில்லாதுன்னா இடைத்தேர்தல் வந்து திமுகவை வீழ்த்துறதுக்கான ஒரு பலமுள்ள கட்சியை தான் போட்டிடணும் அப்படின்ற மாதிரி பலமுள்ளனா ஏறக்குறைய வந்து அதிமுகவை தான் வந்து குறிப்பிட்டு திரு அண்ணாமலை பேசியிருந்தார். ஆனால் இரண்டு அணிகளில் யார் அவர் ஆதரிக்கிறார் அப்படின்றத வந்து அவர் தெளிவுபடுத்தலை. இந்த நிலையில் அதாவது இடைத்தேர்தல் இந்த அறிவிப்பு வந்தவுடனே வந்து தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் தனியரசு போய் ஓபிஎஸ்ஸை சந்திச்சார். ஒருவேளை வந்து தனியரசு கூட அங்கே வேட்பாளராக நிறுத்தப்படலாம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் வந்து தகவல்களும் வந்து நமக்கு வந்து வந்தது. அதே போல் வந்து நடிகர் பாக்யராஜ் அவரும் இப்போ ஓபிஎஸ் ஆதரவு அந்த நிலையில் தான் இருக்கார். சில மாதங்களுக்கு முன்பு ஓபிஎஸ்ஸை சந்தித்து கட்சியில் சேர்ந்திருந்தார். ஸோ வந்து பாக்யராஜை கூட வந்து ஒரு வேட்பாளராக முன்னிறுத்தலாம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் வந்து நமக்கு வந்தன. ஆனால் வந்து ஓபிஎஸ் தரப்பு வட்டாரத்தில் விசாரிக்கும் போது இல்லை, ரெண்டு பேருமே இல்லை, அந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் தான் நிச்சயமாக வேட்பாளராக அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறாங்க. பாஜக வேட்பாளர் அறிவிக்கல, அதனால் எங்கள் தரப்புலேருந்து நிச்சயமாக நாங்கள் வந்து வேட்பாளரை நிறுத்துவோம் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியோட இடையீட்டு மனுவில் வந்து உச்சநீதிமன்றமும் 3 நாட்களுக்குள்ளே பதிலளிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. அதனால் வந்து இன்னும் 2-3 நாட்களில் வந்து இதற்கான முடிவு வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும். தொடர்ச்சியாக வந்து யார் வேட்பாளராக அறிவிக்கப்பட இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். மேலும் இதுபோன்ற அரசியல் வீடியோக்களுக்கு புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.